நாட்டின் முன்னணி பொருளாதார வல்லுநர்களுடன் கொரோனாவிற்கு பிந்தைய பொருளாதார சூழல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி மூலம் விரிவான ஆலோசனை நடத்தினார். உலகத்தரத்திலான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அப்போது பிரதமர் தெரிவித்தார். தேசிய கண்ணாடி இழை கட்டமைப்பை உருவாக்குவதிலும் அரசு அதிக கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேரடி அந்நிய முதலீட்டில் ஆர்வம் செலுத்துவதாகவும் கூறினார். கடந்த ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான காலத்தில் உலக அளவில் பொருளாதார தேக்கநிலை இருந்தபோதிலும் இந்தியாவின் வெளிநாட்டு நேரடி முதலீடு 11% அதிகரித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை அதிகரிக்க வேண்டும் என்றும், உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் யோசனை தெரிவித்தனர். ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் அப்போது தெரிவித்தனர். இந்த ஆலோசனையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் அனுராக் தாக்கூர், நிதி ஆயோக் துணைத்தலைவர் ராஜீவ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.